ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம க்ராச்செட்டிங்கில் லெட்டர் ஒய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ஃபபெட் சீரீஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபபெட் ஒய் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு யான் தேவை, எனி டைப் ஆஃப் உள்ளன் நூல். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. நான் எல்லா ஆல்ஃபபெட் சீரீஸ் ஆல்ஃபபெட்ஸுமே இந்த ஒரு ஹூக்கில் தான் பண்ணேன். நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யார்ன் நீடில். ஓகே, யார்ன் நீடில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். பேசிக்ஸோட எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் ஸ்லிப் நாட், செயின் 14. ஓகே, செயின் 14. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11, 12, 13, 14. ஓகே, 14 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போது ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின், இந்த வி வந்து இதுதான் ஃபஸ்ட், இது செகண்ட். செகண்டில் ஒன் டைம் டபுள் குரோஷே, ஒன் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் 5 stitches வந்து ஒன் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு 5 stitches ஒன் டைம் டபுள் குரோஷே. 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு 5 stitches வந்து ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். டோட்டலாக 6, நம்ம செயின் 2 பண்ண ஒரு டபுள் குரோஷே ப்ளஸ் 5 times டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். 5 chains டபுள் குரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரே ஸ்டிச்சில் 5 times டபுள் குரோஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் யார்ன் ஓவர் 5 times டபுள் குரோஷே. 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 times டபுள் குரோஷே. ஓகே, ஸோ சேம் ஸ்டிச்சில் நம்ம வந்து 5 times டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, 1, 2, 3, 4, 5. இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 6 remaining இருக்கிற செயின்ஸில் வந்து நம்ம ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்கிற 6 stitches 1, 2, 3, 4, 5, 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் இருக்கிற 6 stitches ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து கர்வாக இருக்கனால நம்ம இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் போது நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிப் நாட் போட்டேன், இந்த கார்னர் ஸ்டிச். இதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே,
இப்போ நம்ம ஒய்யோட டாப் பார்ட் வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பாட்டம் பார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒய்யை வந்து அப்படியே நீங்கள் இப்படி இருக்குல்ல அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, அப்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து 8th ஸ்டிச் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போது நம்ம 5 பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஈஸியாக சொல்லணுன்னா இங்கே வந்து 5 பண்ணியிருக்கோம் ஒரே ஸ்டிச்சில், 1, 2, 3, 4, 5. இதில் வந்து இந்த மிடில் 3 ஸ்டிச் இருக்கும். ஓகேவா? இந்த மிடில் 3 ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 8th ஸ்டிச் வரும். இந்த ஸ்டிச் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8th ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யானை வந்து கிராப் பண்ணிக்கிறணும். ஓகே, யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செயின் 9 போட போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 செயின் போட்டாச்சு. இப்போ ஹூக்லேருந்து நம்ம எப்பவும் போல் செகண்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லேயுமே எத்தனை செயின் இருக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 செயின்ஸ்லேயுமே ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 7 செயின்ஸ் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையுமே நீங்கள் ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ நடுவில் இருக்கிற அந்த சென்டர் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட லெட்டர் ஒய் முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எட்ஜஸ்ஸை நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஆல்ஃபபெட் லெட்டர் ஒய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெவியான புக்ஸ் இல்லைனா நீங்கள் கிளாத் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடச்சிக்கிறோம். இதுலேயும் நீங்கள் கீச்சின் ரிங் போட்டுக்கிட்டிங்கன்னா கீச்சின் ஹோல்டர் கிடைக்கும். அந்த ரிங் போட்டால் வந்து ஒரு கீச்சைனாகவும் நம்ம வச்சுக்கலாம், இது ஒரு பர்சனலைஸ் கிஃப்டாகவும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் க்ராச்செட்டிங் மட்டும் இல்லாமல் நான் நிறைய கிராஃப்ட் அண்டு நிறையா வீடியோஸ் ஹேண்ட்மேடு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.